பிரைஸ் பி டு காட். கர்த்தருடைய நாமத்தினாலே தினம் ஒரு வாக்குத்தம் நிகழ்ச்சிக்காக அவளோடு காத்திருக்கிற உங்கள் யாவரோடும் கர்த்தருடைய நாமத்தில் தேவனுடைய பரிசுத்தமான மன்னாவை கொண்டு வருவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை உபாகமம் 6:12 இப்படி சொல்லுகிறது, நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா. அன்பிற்குரியவர்களே, யெகோவா தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, உங்களோடு தான் ஆவியான பேசிக் கொண்டிருக்கிறார். நீ எகிப்து தேசத்திலிருந்து உன்னை தேவனாய் கர்த்தர் புறப்பட பண்ணினாரே, அதை மறவாதே, மறவாதே. அநேகருடைய வாழ்க்கையை பார்த்திருக்கிறேன். தேவனாய் கர்த்தர் அவளுக்கு செய்த நன்மைகளை மறந்து விடுவார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த முதல் தவறு, அவருடைய அதிசயமான கிரிகளை நினையாமல் போனார்கள், மறந்தே விட்டார்கள். யெகோவா தேவன் 10 வாதைகளை கொடுத்து எகிப்தனை தண்டிக்கிறார். ஆனால் அங்கே இருந்த எபிரேயனுடைய வீடை தேவனாய் கர்த்தர் பாதுகாக்கிறார். பாதுகாத்தது மாத்திரமல்ல, 430 வருடமாக அடிமைகளாக இருந்தார்கள். எகிப்து தேசத்தில் அவங்க இருந்த வருஷம் 430. 430 சொல்லுது, ஆனால் 400 முடிந்த அன்று அவர்கள் புறப்பட்டார்கள் என்று வசனம் சொல்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அடிமையாக இருந்த வருஷம் 400, 30 வருஷம் அவர்கள் ராஜ விருந்தாளிகளாக இருந்தார்கள். முதல் 30 வருஷம் அங்கே யோசேப் இருக்கிறான், அவர்களுக்கு ராஜ வரவேற்பு கிடைத்திருக்கிறது. ராஜ வரவேற்போடு இருந்த இவர்கள் விருந்தாளிகளாக இருந்தார்கள். அவங்க கஷ்டப்படலை, அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வந்தான், அப்பொழுதுதான் எகிப்தேசில் இருந்த இந்த எபிரியர்களை துன்புறுத்த ஆரம்பிக்கிறான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், வேதனைப்படுத்தும்படியாக அவன் எழும்புகிறான். அப்போ 400 வருடம் அடிமைத்தன வாழ்க்கை. இந்த 400 வருடம் அடிமைகளைப் போல இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தப்பட்டார்கள். தேவனாய் கர்த்தர் சொல்கிறாரு, நீ அடிமைத்தனத்தில் இருந்தேலப்பா, அதை மறந்துடாத. அடிமைத்தனத்தில் இருந்து மறந்துடாத. நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனே, வாடகை வீட்டிலேருந்து கஷ்டப்பட்ட நாட்களை மறந்துடாதீங்க. சொந்த வீட்டில் சந்தோஷமாக உட்காந்துருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்பட்ட நாட்களை மறந்துடாதீங்க. கடன் தொலையோடு இருந்த நாட்களை மறந்துடாதீங்க. இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால், அவருடைய சுத்த கிருபை, அவருடைய சுத்த கிருபை உங்களுக்கு ஒரு வீடு வாசல் ஏற்படுத்தியிருக்கிறார் என்றால், அது சுத்த கிருபை. ஏதாவது ஒரு பொண்ணு வந்தால் பரவாயில்ல, திருமணம் முடிச்சுக்கிடுவோன்றிருந்தீங்க, கர்த்தர் உங்களுடைய உள்ளத்திற்கு ஏற்ற ஒரு மனைவியை கொடுத்தார். மனைவியை கொடுத்தது மாத்திரமல்ல, பிள்ளைகளையும் கொடுத்தார். ஐயோ, எனக்கு ஒன்றும் தகுதியில்லைன்னு சொன்னீங்க, தேவனாய் கர்த்தர் அவருடைய ரத்தத்தினால் உங்களை தகுதிப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்தார் அல்லவா. ஆசீர்வதித்த தேவனுக்கு நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். முந்தின நாட்களிலே கர்த்தர் உங்களை தூக்கி விட்டதை மறவாமல் இருக்க வேண்டும். அதைத்தான் பரிசுத்த வேதாகமம் தெளிவாக சொல்கிறது, உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாகிறது. மறந்துடாதீங்க, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆகவே தான் அங்கே ஜெபத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, பரிசுத்தாவே நம்மோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய கடந்த நாட்களிலே கர்த்தராகிய தேவன் உங்களை நடத்தின பாதைகளை மறந்துவிட வேண்டாம். கர்த்தாவே உமக்கு நன்றி என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். கடந்து வந்த பாதைகளை சற்று திரும்பி பாருங்கள். ஆண்டவரே சுவாமி, என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கிறேன் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உங்களுடைய சிறு வயதிலிருந்து கர்த்தர் உங்களை நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பார்த்து நன்றி செலுத்தி கொண்டே இருங்கள். கர்த்தராகிய தேவன் உங்களிலே மகிழ்ச்சி அடைவார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் மேட்டிமையான என்ன வந்துவிட வேண்டாம், பெருமையான என்ன வந்துவிட வேண்டாம். தேவனாய் கர்த்தர் தள்ளிவிடுவார். பெருமையுள்ள எந்த நபருக்கும், பெருமையுள்ள எந்த குடும்பத்திற்கும், பெருமையுள்ள எந்த சபைக்கும் கர்த்தரை எதிராளியாக புறப்பட்டு வருகிறார். ஆகவே தாழ்மையான சிந்தையோடு, தகப்பனே அடிமைத்தனத்திலே நான் இருந்தேன், பிசாசின் அடிமைத்தனத்திலே நான் இருந்தது உண்மைத்தான், எல்லா கூட்டத்திலே ஆடி ஆடி கீழே விழுந்தேன், ஆனால் என்னை தேவனாய் கர்த்தர் கிருபையாக மீட்டெடுத்து இன்றைக்கு ஊழியக்காரனாக என்னை மாற்றியிருக்கிறார். ஊழியக்காரியாக என்னை மாற்றியிருக்கிறார் என்றால் அவர் சுத்த கிருபை.
கடந்த நாட்களை தேவனாய் கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை மறக்க வேண்டாம், மறவாதபடிக்கு தேவ சமுதாய கண்ணீரோடு காணப்படுங்கள். தேவனாய் கர்த்தர் அடுத்த ஒரு உயர்வான இலைக்கு உங்களை கொண்டு செல்லும்படி விரும்புகிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோகத்தில் வாசமாயிருக்கிற பரிசுத்த பிதாவே, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன் சுவாமி, இணைந்து ஜெபிக்கிறேன். தயவாய் இறங்கும் அப்பா, தயவாய் இறங்கும். கர்த்தர் செய்த சகல உபாரங்களை ஒரு நாளும் மறவாதே. இந்த வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகள் மறவாதபடி இருக்க கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனாய் கர்த்தர் நம்மோடு தெளிவாக பேசியிருக்கிறார். கர்த்தருடைய மெல்லிய சத்தத்தை நாம் கேட்போம். ஆமேன்.